எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ரெண்டு ஈஸியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம பார்க்க போறோங்க. இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே நம்ம ரவையை வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு நீங்க புதுவிதமா செஞ்சு அசத்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்குன் ஸ்வீட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் துருவன வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பாகலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த தண்ணியில் வெள்ளம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ கரைஞ்ச வெள்ளத்தை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து செய்ய வேண்டியது, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 10 முந்திரி பருப்பை நல்லா நெய்யிலேயே பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் முடிஞ்ச வரையுமே நெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி குக்கிங் ஆயில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதையும் வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரவையை அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு ரவையோட கலர் லேசாக மாற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை வந்து 2-3 நிமிஷம் நல்லா இந்த நெய்யில் வறுபடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவை, 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 3 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் சரியான அளவு. இப்போ வெள்ளை தண்ணியை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம ரவையை வந்து வறுத்துட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா வெந்து சூப்பராக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ரவை எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவலையும் நம்ம இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைல் ரங்குன் புட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் கூட. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு இதை மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக 1 கப் ரவையை வச்சு செட்டிநாடு ஸ்டைல் ரங்குன் புட்டு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இந்த பதிவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் ரவா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாயாசமும் நார்மல் பாயாசம் மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு குட்டி பவுலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்லங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து 1-5 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அதாவது நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது. இது இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலராக வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கப்
பாலுக்கு அரை கப் சர்க்கரை சரியான இனிப்பு சுவையாக இருக்குங்க. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாலை வந்து நல்லா காய்ச்சி தான் இதில் சேர்க்கணுங்க. இப்போ பாலை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு தாங்க கிளறணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ரவையெல்லாம் வெந்து இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். அதுவரையும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய்யில் வந்து 5-6 முந்திரி பருப்பு நம்ம வறுத்து சேர்த்துக்கலாங்க. இப்படி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேரமலைஸ் ரவா பாயாசம் ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ஈவினிங் டயத்தில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்கிற அளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.